அவங்களோட சோல்டர், அவங்களோட ஆத்மாவுடைய அழகு, அவங்களுடைய பண்பாடுகளுடைய அழகு. பிறவும் வாழ்ந்தான் அந்த பெரும் வாழ்க்கையிலே தான். ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்தது குடிசையில். எந்த வீடு அல்லாஹ்வுடைய பார்வையில பெருமதி மிக்கது? எந்த வீடு பெருமதி மிக்கது? அங்கே பிறவுடைய வீடு அல்ல. நம்ரூதும் வாழ்ந்தான் ஒரு பெரும் மாளிகையிலே தான். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்தது ஒரு குடிசையில் என்று சொன்னால், அங்கே ரெண்டு மனிதர்களும் எந்த வீட்டில் வாழ்கிறார்கள் என்பது அல்ல முக்கியம், எப்படி வாழ்கிறார்கள் என்பதுதான் முக்கியம். எனவே வீடு அல்ல முக்கியம், அந்த வீட்டில யார் வாழ்கிறார்களோ அவர்கள் எத்தனையவர் என்பதை பொறுத்துதான் அந்த வீடு என்னவாகும், பெருமதி மிக்கதாகவோ பெருமதி அற்றதாகவோ மாறும். ஒரு வாகனம் இருக்கு, நல்ல ஒரு வாகனம் இருக்கு, அந்த வாகனத்துக்கு டிரைவர் இல்லை. வாட்ஸ் தி பாயிண்ட், என்ன பிரயோஜனம்? வாகனம் இருக்குது, வாகனத்துக்கு ஸ்டியரிங் வீல் இல்லை. அது வாகனமா? நோ, இட்ஸ் இன்கம்ப்ளீட். ஸ்டியரிங் வீல் வரும் வரை அந்த வாகனம் வாகனம் அல்ல. ஓகே, வாகனம் இருக்குது, ஸ்டியரிங் வீல் இருக்குது, ஒருத்தர் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார், அவருக்கு டிரைவ் பண்ண தெரியாது. வாட்ஸ் தி பாயிண்ட்? அந்த கருப்பு அந்த உடலுக்குள்ளால் இருந்த அந்த உள்ளவருக்குமே
This is what they are lacking.
ஒரு அறிஞர் கேட்டார், மேற்கில் வாழக்கூடிய ஒரு முஸ்லீமுக்கு மேற்குலகத்துக்கு என்ன கொடுக்கலாம், என்ன கொடுக்கலாம்? இதுதான் நெகட்டிவ் ப்ராப்ளம். சோ மாஷா அல்லாஹ், இந்த டெக்னாலஜியை பாருங்களே, இவங்கட டிரான்ஸ்போர்ட்டை பாருங்களே, இவங்கட தொழில்நுட்பத்தை பாருங்களே, இவங்கட வெல்த்தை பாருங்களே, இவங்கட கண்ட்ரியை பாருங்களே, இவங்க டெவலப்மெண்ட் பாருங்களே, இவங்க டெக்னாலஜியை பாருங்களே, எல்லாரையும் பாருங்களே பாருங்களே பாருங்களே. நான் கடுமையா, ஆனா எங்கள்கிட்ட இருக்கிற பெரிய ஒரு விஷயம் அது அவங்கள்ட்ட இல்ல, அதை நான் கொடுக்கலன்றது எங்களுக்கு தெரியும். அதை பத்தி யோசிக்கிறது இல்லை. என்ன தெரியுமா, கொடுக்கலோ எங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒன்றே ஒன்று இருக்கு, அவங்கள்ட்ட இல்லாதது. சரியான கிளியர் வே வே ஆஃப் லைஃப். இப்படித்தான் ஒரு மனிதனுக்கு உலகத்துல வாழ வாழ்க்கை. இட் இஸ் அன்கரப்டட். குர்ஆன் கரப்டா இல்ல, நாம் கரப்டா இல்ல. ஹதீஸ் கரப்டா இல்ல, நாம் கரப்டா இல்ல. குர்ஆன் அழைக்கிறது எங்க ஆட்கள் என்று, நாங்க ரெடி இல்ல. ஒரு இமாம் குத்பா ஒரு அவட குத்பாவில் அவர், யா அல்லாஹ், இந்த சமூகத்துடைய விடுதலைக்கு நீ சலாவுதீன் அய்யூபியை அனுப்பு என்று சொல்லி அவர் துஆ கேட்டார். துஆ கேட்டு ஒரு மாசத்துக்கு பிறகு மறுபடியும் வந்த குத்பாவோட வந்தவர் கவலையோட சொன்னார், யா அல்லாஹ், நான் அவர்கிட்ட சலாவுதீன் அய்யூபி அனுப்ப சொல்லி நான் துஆ கேட்டேன், ஒன்றுமே நடக்கலை. குத்பா பண்ணுங்க ஒரு ஆள் என்று கேட்டார். ஸ்டேஷ், நீங்க சலாவுதீன் அய்யூபியை மட்டுமல்ல கேட்டீங்க, ஒன்று அவரோட சேர்த்து அவரோட ஒரு படை இருந்தது, அந்த படையை சேர்த்து நீங்க கேட்டீங்க ஒன்று. இந்த தீனுக்கு எங்க அந்த தீனுக்குரிய ஆட்கள், இந்த மார்க்கத்துக்கு அந்த மார்க்கத்தை சுமக்குற மனிதர்கள் எங்க? மனிதர்கள் இல்லை. ஏன் நாங்க செல்ஃப் டிஃபீட்டட். இந்த மேற்குலகில் நாங்க இதை பார்த்து 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 நாங்க மனதார நாங்க தோத்து போயிருக்கிறோம். அதனால நான் ஒரு நாளும் சொல்ல வரல, இந்த மக்கள்கிட்ட எதுவுமே நல்லது இல்லைன்னு நான் சொல்ல வரல. ஐ வில் டெல் யூ, அது ஒரு டிஃபரண்ட், ஒரு வேற வித்தியாசமான ஒரு ஸ்பீச். அது ஐ ரியல் ரியல் அட்மன் ஸோ மெனி திங்ஸ் தீஸ் பீப்பிள் ஹேவ். இவங்க